ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் இருக்கே, இது உங்கள் ஃபேவரட் டூ கே கேமர்ஸ். ஓகே கைஸ், இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நேற்று அப்டேட் வந்திருக்கும், எல்லாரும் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய அப்டேட்லாம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லுக்கிட்டா கேரக்டர் வருது, பெங்குயின் பெட்டு வருது, அதோட எபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கவனிக்க தவறுனு ஒரு சில சின்ன அப்டேட்லாம் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ டாப் ஃபைன்னு தான் வச்சிருப்பேன், ஆனால் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், நமக்கு தான் கணக்கு தெரியாது, உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் என்னடான்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஷ் பாட்டில் தான் அந்த மேலே அந்த டைம் ஓடுறது அந்த இதெல்லாம் வந்து சின்னதாக்கியிருக்காங்க. இது ஒரு அப்டேட்டு, இதை நீ சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் திட்டுறது என் காதில் விடுவது. ஸோ முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்னதாக போங்க கைஸ். கடைசியில் வந்து நீங்கள் ஆமாம் இல்லை, நான் இதை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய அப்டேட் இருக்கும். ஸோ மேலே இந்த ஆப்ஜெக்டிவ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்படின்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா வந்து அதுதான் நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ரவுண்டு. ஸோ இப்போ ஆப்ஜெக்டிவ் நாலுன்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் நாலு ரவுண்ட் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு போயா, அதுதான் அந்த ஆப்ஜெக்டிவ். சரி ஓகே ஓகே, ஃபஸ்ட் ரவுண்ட் வந்தோம், சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனோம், ஆனால் முதுகில் ஊற்றிடுவாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படி குத்தி குத்தி கொண்டுகிட்டே இருப்பாங்க. நம்மளே எவ்வளோ நடந்த மாதிரி, நம்ம தலைவன் ஆகாஷ் விஜய் களத்தில் இறங்கிட்டான், போடுறா போய் விக்ட்ரி எடுத்துட்டான். ஓகே, இப்போ விக்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு ஸ்டைலில் வச்சிருக்காங்க. முன்னாடி அப்படியே விக்ட்ரின் சாதாரணமாக வரும், இப்போ வந்து இந்த மாதிரி வருது. ஓகே, இப்போ அடுத்த அப்டேட் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃப்ளைட்டோட ஸ்கின் தான். ஸோ இது வந்து தேர்ட் இயர் அனிவர்சரிக்காக ஸ்பெஷலாக விட்டது. டே இதெல்லாம் உனக்கே ஓவராலையா நீங்கள் திட்டுறது எனக்கு உங்களுக்கு காதில் விழுது கை. ஸோ ஃப்ளைட்டோட ஸ்கின் கிடையாது அப்டேட்டு. ஸோ புதுக்கிற ஸ்டைல் மாற்றிருக்காங்க, அதான் கொஞ்சம் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்லலான்னு வந்திருக்கேன். ஸோ எப்பயுமே நம்ம சொந்த ஊரான கலெக்டர் தான் போகிறோம், இப்போ அங்கே தான் போகிறோம். ஓகே, குதிரா குதிச்சு போயிட்டுருக்கோம். ஸோ குதிக்கிறப்ப பார்த்தீங்கன்னாலே தெரியுது, கொஞ்சம் ஜூம் அவுட்டில் தெரியுது. முன்னாடி வந்து நம்ம காலுக்கிட்ட கேமரா எங்கள் இருக்கும், நம்மளோட சர்ஃப் போர்டோட ஸ்டைலையும் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்ஃப் போர்ட்லேருந்து வர அந்த டிசைனை நம்மளால் பார்க்க முடியுது, கொஞ்சம் ஜூம் அவுட்டில் வச்சிருக்காங்க ஆங்கிள். அதே மாதிரி டைவ் அடிக்கிறப்பவும் அப்படியே அந்த கேமரா எங்கள் கீழேருந்து மேலே போகுது. ஸோ அதுவும் சூப்பராக இருக்குது. ஆஹா, இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு கேமில் பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் வந்து அதுதான் பேன் பண்ண போகிறாங்களே, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம பசங்க எடுத்துக்கிட்டோம். சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு போவோம். என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹிட் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க செட்டிங்ஸில். அது நியூ கிளாசிக்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க, கிளாசிக்கில் வச்சிங்கன்னா பழைய அப்டேட்டு, ஸோ நியூவில் வச்சிங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்குது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் அது. ஸோ இதை பற்றி நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கன்னோட சவுண்ட்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கன்னோட சவுண்ட்லாம் வந்து கேட்டு வந்துருங்க, அதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கன்னோட சவுண்ட்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ புதுசாக வந்திருக்கு, என்னடான்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஷெல்லு கீழே உள்ள ஒரு மாதிரி சவுண்ட் கேட்குது சுட்டதுக்கு அப்புறம். ஸோ செம்மையாக தான் இருக்குது, அதுதான் மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஹிட்டிங் அந்த இனியே மறைச்சிக்கிற மாதிரி தெரியும், வந்து மேலே சின்னதாக அழகாக தெரியுது. ஸோ நல்லா தான் இருக்குது, அதுதான் அந்த ஹிட் மார்க்கர். கிளாசிக்கில் வச்சிங்கன்னா பழையபடி எனிமியை மறைக்கிற மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் எப்படி ஒன்று வச்சுக்கலாம். அப்புறமேட்டு இந்த கன்னு தாங்க, ஸோ ஏயூஜி இதில் டிஃபால்ட்டாகவே வந்து 2x போட்டுருக்கு, ஆனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 4x தெருமலோ மாட்டிக்கலாம். ஸோ எடுக்க முதே வந்து உங்கள்கிட்ட டிஃபால்ட்டாக 2x ஸ்கோப் இருக்கும், ஆனால் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வந்து 4x ஸ்கோப் வேணா மாட்டிக்கலாம், இல்லை தெருமல் வேணும்னா மாட்டிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல அப்டேட் தான், அதாவது பப்ஜி மாதிரியே கொண்டு வரானுங்க. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த கேம் தான் எடுத்து இந்த கேமோட அட்டாச்மெண்ட் எது எது போட்டால் செம்மையாக இருக்கும்னு நீங்களே இப்போ பார்த்துக்குங்க. 4 grip level 3, அப்புறம் ஸ்டாக் level 3, அப்புறம் இந்த கன்னுக்கு வந்து மேக்சின் கிடையாது கைஸ், நான் தெரியாமல் எடுத்துட்டேன். ஸோ இந்த கன்னுக்கு வந்து 35 bullet தான், நீங்கள் உருண்டு போகிறனாலும் 35 bullet தான். ஸோ ஸ்கின் வந்தால் வேணா கொஞ்சம் புல்லட் அதிகமாக தருவாங்க, அப்புறம் மசில் level 3. ஸோ இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்மையாக அடிக்குது. ஸோ ரீகையில் சுத்தமாக இல்லை, அதாவது சுத்தமும் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு அடி விழுவும் பாருங்கள், அப்படியே நச்சுட்டு விழுவும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே ரீகாயில் பாருங்கள், ரொம்ப அதுக்கப்புறம் நான் பைக் போர்டு போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், பைக் போர்டும் சைலன்ஸரும். ஸோ அதுக்கெல்லாம் அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ இருக்கிறதுல இந்த இதுதான் எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணிங்க, அதாவது 4 grip level 3, ஸ்டாக் level 3, மசில் level 3, இதுதான் நல்லாயிருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம அடுத்த அப்டேட் பார்த்துட்டு வந்துடுவோம். அடுத்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபேஸ் அப்டேட் தான், வேலெட்டில் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் கைஸ் அந்த அப்டேட்டு. என்னடா முன்னாடி வந்து கண்ணாடியும் மூஞ்சும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இப்போ மூஞ்சுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வர ட்ரெஸ்லலாம் வந்து ஏதோ ஒன்று மாற்ற போகிறாங்க. இப்போ வந்து அடுத்து வெஹிக்கல் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது முன்னாடி பண்ணையிலேருந்து வந்த மாதிரி இருக்கும்,
இப்போ நல்லா எஃப்சிக்கு போயிட்டு போனிருக்கு போல இருக்கு வண்டி, நல்லா பல 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 பலன்னு சூப்பராக இருக்குது இந்த வண்டி. ஸோ இது ஒரு அப்டேட். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ இது இப்போ அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போகுது கை. ஸோ இதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 80 கிலோமீட்டருக்கே முக்கிட்டு இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து 90 கிலோமீட்டர்லாம் போகுது. அதுதான் இந்த ஆட்டோவில் மாற்றிருக்கிறது. என்னடா இதெல்லாம் ஒரு அப்டேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடு மட்டும் இல்லை கைஸ், இந்த ஆட்டோட அந்த ஸ்மூத்னஸ் வந்து நிறைய மாதிரி இருக்குது. அதாவது முன்னாலே இந்த ஆட்டோ திருப்பறப்ப அப்படியே கஷ்டமாக இருக்கும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டயர் அழகாக மேலே தூக்கிட்டு சூப்பராக திருப்புது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆட்டோ. எனிமி அடிக்கிற அடி மட்டும் நம்ம மேலே உழுவாம இருந்தால் இந்த ஆட்டோ செமையாக எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்குமே எல்லா வெஹிக்கிளுக்குமே வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது பைக். இந்த பைக்கு பேருக்கு தான் ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு இருக்கும், ஆனால் எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா வந்து ஸ்பீடாகவே போகாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. என்னென்னா கேட்டிங்கன்னா முன்னாடிலாம் வந்து 110 தான் இருக்கும், டேர்னிங்லலாம் திரும்பினோம்னா 110 அப்படியே சல்லுட்டு குறையும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 130 வரையும் போகும். மேலே அந்த ஸ்பீடா மீட்டர் பார்த்துக்கிட்டே இருங்க, அங்கே வருது 124. ஆனால் திருப்புறப்ப அப்படியே சல்லுட்டு ஸ்பீடு குறையுது, அதுதான் ஏன் தெரியல. ஸோ இதோட டாப் ஸ்பீட் நான் ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள், 130 இதுதான் அதோடய டாப் ஸ்பீடு. ஸோ நீங்கள் டேர்னிங்கில் திரும்புகிறப்ப அது வந்து அப்படியே 110 குறையும். ஸோ இருந்தாலும் நல்லா இருக்குது, என்ன முன்னாடி ஹையஸ்டே வந்து 110 தான் போகும், இப்போ பார்த்தீங்கன்னா 130 போது 20 கிலோமீட்டர் அதிகமாக்கியிருக்கானுங்க. ஸோ செம்மையாக தான் இருக்குது இந்த அப்டேட். ஏ போடான்னு சொல்லிட்டு அப்படியே சாம ஸ்பீடு டாப் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கோம், சூப்பராக இருக்குது. ரெண்டு பேர் உட்காந்தா ஸ்பீடு குறையமாடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் வந்து குறையாது, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எத்தனை பேர் உட்காந்தாலும் இதே ஸ்பீடு தான், 130 தான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட் ரோட்டில் ஓடிக்கிட்டே இருங்க, அப்படியே போய் ஒரு டைவ் அடிச்சு இதில் தாவலாம் இது பத்தில. சரி ஓகே, அடுத்து நம்ம ஃபேவரட் லாம்போர்கினி போய் எடுத்தாச்சு. ஸோ இது வந்து ஸ்பீடை குறைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க கெரினாலேருந்து, ஆனால் வந்து எனக்கு குறைச்ச மாதிரிலாம் தெரில. முன்னாடி வந்து ஆனால் குறைச்சிருக்கானுங்க தான் எனக்கே தெரியுது, ஆனால் வந்து ஸ்பீடு ஒன்று குறைஞ்சி முன்னாடி வந்து 170 போகும், 180 கிட்டே போகும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 170 வந்து 30 போகலை, என்ன சொல்லணும்னா 160 தான் போகும். ஸோ ஸ்பீடை ஒரு கொஞ்சம் குறைச்சிருக்காங்க தான், ஆனால் இருந்தாலும் இதோட இது இன்னும் ஸ்பீடாக தான் இருக்குது எனக்கு தெரியுது. மற்றதுங்களை விட இது நல்லா இன்னும் ஸ்பீடாக தான் இருக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஏன்டா இங்கே ஓடுறேன்னு கேட்டிங்கன்னா போய் உங்களுக்கு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஓடுறேன். ஓடி போய் இப்போ அந்த ஜோனில் அடி வாங்கி உங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க, ஜோனில் என்ன அடி வாங்குறேன், அடி வாங்கியாச்சு. ஸோ ஓகே அப்படின்னு பொறுமையாக ஓடுற போய் இதை எடுத்து பச்சக்குன்னு இப்போ ஒரு குத்து குத்துவோம் பாரு, எடுறா ஊசியை குத்துறா. குத்துறப்ப பின்னாடி மின்மினி பூச்சி மாதிரி ஒரு லைட்டு வேறு எரியுது, ஆனால் சூப்பராக தான் இருக்குது. ஓகே 100 HP வருது கை. ஸோ செம்மையாக இருக்குது, ஏன்னா நீங்கள் அந்த நர்ஸு கேரக்டர் ஒன்று இருக்கும் அது போட்டிங்கனாலே வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் போட்டாலே வந்து 50 HP தான் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் இதை எடுத்து பச்சக்கன்னு ஒரு குத்து குத்துறப்போ வந்து 100 HP உங்களுக்கு கிடைக்குது. ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, ஆனால் அதே சமயம் கொஞ்சம் இதுவாகவும் இருக்குது, ஏன்னா மேட்ச்சில் கடைசி ஒருத்தனை நம்ம கில் பண்ணதுக்கப்புறம் விட்டு வர மாட்டேது, ஏன்னா பார்த்தா அந்த ஊசி எடுத்து பச்சக்கன்னு குத்திட்டு இருந்தோம். ஸோ அந்த சம்பவமும் நடந்துச்சு இந்த மேட்ச்லலாம். ஓகே ஆனால் கேரினா இவ்வளோ நல்லவனுங்க இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஸோ வச்சானுங்க ஆப்பை, ஒரு மிகப்பெரிய ஆப்பா தூக்கி நம்ம தலையில் வச்சு இந்தாங்கடா தூக்கிட்டு ஓடுங்கடா அந்தாண்ட அப்படின்னு சொன்னானுங்க. ஸோ அந்த ஆப்பை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்க நம்ம பையன் இங்கே சீக்கிரம் சண்டை போடுறோம், முடிக்கட்டும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், முடிச்சுட்டான். ஓகே என்னடா அந்த ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்பன் ராயல் டைமண்ட் ராயல். ஸோ நம்ம ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் வந்து இந்த இதை ரெஃப்ரெஷ் பண்ணி விடுவானுங்க, ஆனால் இந்த இதுக்கு வச்சு செஞ்சுட்டானுவோம், போன தடவை வாங்கினதுலேயே இருக்குது. நீ வாங்கிட்டு போய் சொல்கிற இடம்னா நான் சத்தியமாக உங்களை கைஸ் மேலே அந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் தான் எப்படி பண்ணானுங்கன்னு பார்த்தா எஃப்எஃப் டோக்கன்லேயும் மாற்றி வச்சிருக்கானுங்க. எஃப்எஃப் டோக்கன் வச்சு நம்ம இந்த டைமண்ட் ராயல் வவுச்சர் வாங்குவோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் 15 இருக்குது, அதாவது நான் போன அப்டேட்டில் வந்து 5 வாங்கியிருந்தேன். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து மறுபடியும் 20 கொடுக்கணும், ஆனால் வந்து 15 தான் கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் இனிமேட்டு ஒரு வாட்டி தான் அதெல்லாம் வாங்க முடியும். ஸோ வச்சு செஞ்சு விட்டானுவோம், இந்த மாதிரி நூப்புக்குட்டியோட சாப்பாடு உங்களை சத்தியமாக சும்மா விடாதரா, இந்த கேம் அழிஞ்சு தான் போகணும்னு அப்படியே என் வயிறேறிச்சலோட சாபம் கொடுத்துக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.